நாடுகளின் தாசனாகிய இறைமகன் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் அருமையான இந்த நல்ல நாளிலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை கொடுத்த கோலிலன் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான இறை மக்களே ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த இந்த பரிசுத்தமான புனிதமான புனித வெள்ளி பெரிய வெள்ளி இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய பேரிரக்கமும் அவருடைய சமாதானமும் உங்களில் எப்போதும் நிலைத்திருப்பதாக அன்புக்குரியவர்களே புனித வெள்ளி என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த நாள் இந்த நாளுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு இந்த நாளை குறித்து அநேக காரியங்களை நாம் சிந்திக்க முற்படுகின்றோம் குறிப்பாக புனித வெள்ளி என்று சொல்லுகிற இந்த நாளை பெரிய வெள்ளி என்று சொல்லுவார்கள் சிலுவையினுடைய வெள்ளி என்று சொல்லுவார்கள் துக்க வெள்ளி என்று சொல்லுவார்கள் ஒரு புனிதமான நமது ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக அறையப்பட்ட இந்த நாளை நல்ல வெள்ளி குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள் அன்பானவர்களே அருள்நாதர் இயேசு இந்த நாளில் நமக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார் உலக மக்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுகின்றார் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு ஏழ்மையின் கோலமாக பிறக்க வேண்டும் நமக்காக அவர் இந்த உலகத்தில் பாடுபட வேண்டும் நமக்காக அவர் சிலுவையிலே மறிக்க வேண்டும் நமக்காக மூன்றாவது நாள் கிறிஸ்து உயிர்க்க வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டம் அன்புக்குரியவர்களே இயேசு ஆண்டவர் இந்த நாளில் சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு நாள் சிலுவை மரணம் என்பது என்ன சிலுவை மரணம் என்பது இன்றைக்கு அன்றைக்கு பார்க்கின்ற போது ஒரு கொடிய குற்றவாளிக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை சிலுவை மரணம் ஒரு கொடிய குற்றவாளி தான் செய்த குற்றத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தான் இந்த சிலுவை மரணம் மற்றவர்கள் இழிவாக எண்ணக்கூடிய ஒரு மரணம் மற்றவர்கள் பார்த்து கேலி செய்யக்கூடிய ஒரு மரணம் இந்த சிலுவை மரணம் ஆனால் நம்முடைய அருள்நாதர் இயேசு எந்த குற்றமும் செய்யாமல் அவர் நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஏளனமாக பார்க்கக்கூடிய இந்த சிலுவை மரணத்தை அவர் நமக்காக ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஏனென்றால் நாம் செய்த பாவங்களுக்காக நாம் செய்த தவறுகளுக்காக இந்த சிலுவையை பார்க்கின்ற போதெல்லாம் ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்பது அல்ல சிலுவை அருமையான்களே இந்த சிலுவை என்பது இந்த உலகத்திலே பாடுகளினுடைய வெளிப்பாடு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் எனக்காக மறித்தார் என்பதை இந்த சிலுவை நமக்கு உணர்த்துகின்றது இன்றைக்கு இந்த புனிதமான பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட இந்த நாளில் கொஞ்சம் நாம் எண்ணி பார்ப்போம் நம்முடைய சரீரத்திலே ஒரு சிறிய காயம் நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு அவயவங்களிலே வந்தால் கூட நம்மால் பொறுக்க முடியாது ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கைகளிலோ கால்களிலோ அல்லது நம்முடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பாகத்திலோ ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தை நம்மால் பொறுத்து கொள்ள முடியா முடியவில்லை ஆனால் எண்ணி பாருங்கள் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகின்றார் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அனுபவித்த அந்த கஷ்டங்களை நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள் உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள் தன்னுடைய பாடுகளை தன்னுடைய கஷ்டத்தை எல்லாவற்றையும் அவர் நமக்காக அனுபவித்தார் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மொழிந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானிப்போம் இந்த ஏழு வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய இறுதி கட்ட நேரத்தில் அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் தன்னுடைய வாழ்வின் கடைசி நேரத்திலே அவர் சிலுவையிலே அரைந்தபடி அவர் சிலுவையிலே தொங்கியபடி அவர் சொன்ன வார்த்தை அதைதான் இன்றைக்கு இந்த பெ பெரிய வெள்ளிக்கிழமையிலே நாம் தியானிப்போம் ஆண்டவர் இயேசு மொழி இந்த ஏழு வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பூத்த ஏழு பூக்களை குறித்து நாம் சிந்திப்போம் என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தகப்பனார் அல்லது ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார் குடும்பங்களிலே மறிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய மரணம் அவருடைய மரணம் கடைசி நேரங்களிலே குடும்பத்தார் உறவுகள் கேட்பார்கள் கடைசி நேரத்தில் ஏதாவது அவர் பேசினாரா கடைசி நேரத்திலே ஏதாவது ஒரு வார்த்தை அவர் சொன்னாரா என்று அவளோடு கேட்போம் ஏனென்றால் தன் ஜீவன் போகக்கூடிய நேரங்களிலே அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானதாக நாம் எண்ணிக்கொள்ளுவோம் அவ்வளவு முக்கியமான வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்வோம் இங்கே ஆண்டவர் இயேசுவும் கூட சிலுவையிலே தாங்குன்னா வேதனையிலே அவர் மிகுந்த வேதனையிலே இருக்கின்ற போதும் கூட தன்னுடைய சரீர கஷ்டத்தை பொருள்படுத்தாமல் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மொழிந்த ஏழு அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நாம் ஆழ்ந்த திருச்சபைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன இயேசுனுடைய அந்த கல்வாறு சிலுவையை நாம் நினைக்கும்படியாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் முதலாவது வார்த்தையை சொல்லுகின்றார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகின்றார் சிலுவையிலே பார்க்கிற போது முதல் அவர் சொல்லுகிற வார்த்தை பிதாவை பார்த்து சொல்லுகின்றார் ஏனென்றால் பிதாவினுடைய திட்டம் இயேசு இந்த உலகத்திலே மறிக்க வேண்டும் என்பது உயிர் தெழுத வேண்டும் என்பது அவர் பிதாவினுடைய திட்டமாக இருக்கிறது ஆகவே பிதாவை நோக்கி ஜபிக்கின்றார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகின்றார் கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்லுகின்றார் இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் தெரி அறியாமல் செய்து விட்டார்கள் இவர்களை மன்னியும் ஏனென்றால் பிதாவினுடைய திட்டம் பிதாவினுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் ஆண்டவர் இயேசு பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் அன்பானவர்களே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார் இங்கே கிறிஸ்துவனிடத்திலே மன்னிப்பு வெளிப்படுகிறது இன்றைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஏழு வார்த்தை சிந்திக்கிற நாட்களிலே முதல் வார்த்தை சொல்லுகிறது மன்னிப்பை குறித்து உனக்கு உணர்த்துகிறது இயேசு இந்த உலகத்திலே மன்னித்தார் நீ மன்னிக்க வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்துகிறது ஏதோ ஏழு வார்த்தைகளை சிந்திக்கிறோம் தியானிக்கிறோம் போகிறோம் அல்ல நம்முடைய வாழ்க்கை இதோ முதல் வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்து மன்னித்தது போல நீ பிறருக்கு மன்னிக்க வேண்டும் இன்றைக்கு உன்னுடைய உடன்பிறந்த சகோதரனை மன்னிக்க கூடிய மனப்பான்மை உனக்கு இருக்கிறதா உன்னுடைய பிள்ளைகளை மன்னிக்கக்கூடிய மனப்பக்கம் கணவன் உன்னுடைய மனைவி அல்லது உன்னுடைய உறவுகளை இன்றைக்கு தவறுகின்ற போது தவறு செய்கின்ற போது மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்றைக்கு மன்னிக்கக்கூடிய எண்ணம் உணர்வுகள் இருக்கிறதாம் அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் கிறிஸ்து மன்னித்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி பிதாவை பார்த்து கேட்கின்றார் இந்த உலகத்திலே நாம் மன்னிக்கின்ற மக்களாய் வாழ வேண்டும் மன்னிப்பை வெளிப்படுத்துவது தான் கிறிஸ்துவின் அடையாளம் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் இன்றைக்கு மன்னியுங்கள் பிறருக்கு மன்னியுங்கள் இல்லையா அதைதான் வசனம் நமக்கு தெளிவுபட சொல்லுகிறது ஆகவே முதல் வார்த்தை சொல்லுகிறது இதோ கிறிஸ்து மன்னித்தார் நீங்கள் பிறருக்கு மன்னியுங்கள் இரண்டாவது அவர் சிலுவையிலே முழிந்த வார்த்தையை பார்க்கிறோம் இதோ இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் சிலுவையிலே முழிந்த இரண்டாவது கல்வனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் இதோ பிதாவே இதோ இவர்களுக்கு மன்னியும் என்று முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் பாருங்கள் சிலுவையிலே கடைசி நேரத்திலும் கூட அங்கே ஒருவன் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புகின்றான் இன்றைக்கு அவன் சொல்லுகிறான் உன்னுடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்திருளும் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் பாருங்கள் கடைசி நேரத்திலே திரும்பிய ஒருவனுக்கு கடவுள் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார் ஆகவே நீ மனம் திரும்பு கடைசி நேரத்தில் இந்த உலகத்திலே இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்னெல்லாமோ நாம் செய்கிறோம் நீ மனம் திரும்பு இரண்டாவது வார்த்தை உனக்கு சொல்லுகிற செய்தி அதுதான் மூன்றாவதாக அவர் சிலுவையிலே சொல்லுகின்றார் தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார் தன்னுடைய தாயையும் அன்பான சீசனையும் பார்த்து சொல்லுகிறார் தாயை பார்த்து சொல்லுகிறார் இதோ அதோ உன் மகன் சீசனை பார்த்து சொல்லுகிறார் யோவானை பார்த்து சொல்லுகிறார் இதோ உன் தாய் பாருங்கள் கடைசி நேரத்திலே அவர் தன்னுடைய கடமையை செய்வதில் இருந்தால் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய இருந்தார் இன்றைக்கு எத்தனை பேர் தாயை மறந்து போகிறோம் இல்லையா இன்னைக்கு பார்க்கிற போது வயதான காலங்களிலே பெற்றோர்களை பராமரிப்பதற்கு பெற்று வளர்த்த தாயாரை பராமரிப்பதற்கு நேரமில்லை முதியோர் இல்லங்களிலே கொண்டு விடுகின்றோம் வீட்டினுடைய பெயர்தான் அன்னை இல்லம் ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் அன்னையை பார்ப்பதற்கு கூட நமக்கு சமயம் இல்லை நேரமில்லை நம்முடைய வேலை நம்முடைய குடும்பம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு ஆண்டவர் தன்னுடைய கடைசி நேரத்திலே தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார் இதோ தனக்கு பின்பு தன்னுடைய தாயை பார்த்து கொள்வதற்கு ஒரு ஆள் வேண்டுமே அந்த தாயானவள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் எண்ணி பாருங்கள் தன் மகன் மறித்த பின்பு எனக்கு யார் ஆதரவு என் மகன் மறித்து போன பின்பு எனக்கு யார் ஆதரவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்திலே தான் ஆண்டவர் இயேசு தாயை பார்த்து சொல்லுகிறார் அதோ உன் மகன் யோவான் இருக்கிறான் அன்புக்குரியவர்களே தனக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தார் இன்னைக்கு ஏழு வார்த்தைகளை சிந்திக்கிறோம் மூன்றாவது வார்த்தை சொல்லுகிறது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கடமை இருக்கிறது அதை செய் நான்காவதாக அவர் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மொழிந்த வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் பிரியமானவர்களே நம்மை போல வேதனை அவருக்கு உண்டு நம்மை போல சரீர கஷ்டம் அவருக்கு உண்டு ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை பிதாவே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கடவுள் கைவிடவில்லை ஆனால் அவர் சொல்லுகிறார் ஏன் என்னை கைவிட்டீர் நான் ஐந்தாவது வார்த்தை சொல்லுகிறது நான் தாகமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறேன் பிரியமானவர்களே அவருக்குள்ளாக இருந்த தாகம் என்ன அவருக்குள்ளாக இருந்த தாகம் என்ன இந்த உலகத்திலே கிறிஸ்து என்னுடைய தாகம் எது இந்த உலகத்திலே உலக மக்களுக்காக உலகத்தின் மக்கள் ரசிக்கப்பட வேண்டும் அதுதான் அவருடைய தாகம் அவருடைய சரீர தாகம் ஆத்மீக தாகம் அதுதான் ஆறாவது வார்த்தை முடிந்தது என்று சொல்லுகின்றார் வெற்றியோடு சொல்லுகிறான் அன்ப முடிந்தது தனக்கு பிதா கொடுத்த திட்டத்தை செய்து முடித்தார் பிதாவினுடைய திட்டத்தை விருப்பத்தை நிறைவேற்றி முடித்தார் முடிந்தது என்று சொல்லுகின்றார் தேர்வுகள் நடக்கிறது பிள்ளைகளுக்கு எல்லாம் எழுதி அவர்கள் எல்லா தேர்வும் எழுதியாயிற்று கடைசி தேர்வை எழுதி முடித்த பின்பு அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு தேர்வு முடிந்தது என்று சந்தோஷத்தோடு அவர்கள் வருவார்கள் இல்லங்களுக்கு இங்கே ஆண்டவர் பாருங்கள் முடிந்தது என்கிற வெற்றியின் வார்த்தையை முழங்குகின்றார் ஏழாவதாக ஆண்டவர் சொல்கிற ஒரு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் இந்த உலகத்திலே இதோ நான் வந்ததனுடைய திட்டம் முடிந்தது ஆகவே என் ஆவியை உமது கைகளிலே ஒப்புவிக்கின்றேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த புரிந்த வெள்ளி இன்றைக்கு பரிசுத்தமான இந்த குட் ஃப்ரைடே இந்த நாளில் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளையும் சிலுவையை குறித்து சிந்திக்கிற இந்த காலங்களில் நம்முடைய வாழ்வில் நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் வாழுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம் சிலுவை என்பது சிலுவை இன்னைக்கு நமக்கு கற்றுத் தருகிற அநேக காரியம் நமக்கு உண்டு சிலுவை என்பது அன்பை உனக்கு காட்டுகிறது சிலுவை என்பது கீழ்ப்படிதலை காட்டுகிறது சிலுவை என்பது இந்த உலகத்திலே மனிதநேயத்தை காட்டுகிறது சிலுவை என்பது ஒற்றுமையை காட்டுகிறது சிலுவை என்பது ஐக்கியத்தை காட்டுகிறது விட்டு கொடுப்பதை காட்டுகிறது புரிந்து கொள்வதை காட்டுகிறது பொறுமையை தாழ்மையை காட்டுகிறது சிலுவை என்பது இன்னைக்கு சிலுவையின் தியானத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு எனக்காக பாடுபட்டார் எனக்காக சிலுவையிலை மறித்தார் எனக்காக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார் எனக்காக இழிவான மரத்தை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இல்லையா நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை கஷ்டத்தை ஆண்டவர் இயேசு அனுபவித்தார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இதோ இந்த ஹோலி லேண்ட் தொலைக்காட்சி மூலமாய் இன்றைக்கு உங்களுடைய அலைபேசிகளிலே யூடியூப் சேனல் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த புனித வெள்ளியாகி இந்த நாளில் கிறிஸ்து உனக்காக மறித்தார் உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் உனக்காக கல்வாரி சிலுவையை சுமந்தார் உனக்காக தன் சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீ மறந்து போகாதே பிரியமான தெய்வ பிள்ளைகளே உனக்காக நீ கெட்டு போகக்கூடாது நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நீ கடவுளிடத்திலே திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சகித்து கொண்டார் சிலுவை என்பது நீ பார்க்கக்கூடிய அழகான ஒரு அடையாளம் மட்டுமல்ல ஏதோ அணிகலன்களே அணிகலன்களிலே சிலுவை அடையாளத்தை வரைந்து கழுத்துகளிலே தொங்க விடுவதல்ல இந்த சிலுவை உங்கள் வாழ்க்கையில் அநேக பாடங்களை கற்றுத் தருகிறது இயேசுனுடைய சிலுவையின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறது இன்றைக்கு அதற்கு செவி கொடுப்போம் இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம் இது அதற்கான நாள் இந்த பரிசுத்தமான புனித வெள்ளிக்கிழமை இந்த புனித வெள்ளிக்கிழமை இதை பார்க்கிற நீங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து எனக்காக மறித்தார் என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் என்னுடைய மீறுதலுக்காக மறித்தார் ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும் பாவத்தினால் இந்த உலகம் இந்த உலகம் கெட்டுப்போனது பாவத்தினால் நாம் சூழ்ந்திருக்கிறோம் நம்மை மீட்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இறைக்கரங்களிலே உங்கள் உள்ளங்களை இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு இன்றைக்கு ஆண்டவர் எனக்காக மறித்தார் என்கிற நிச்சயத்தோடு உன் வாழ்வை ஆண்டவருக்காய் அர்ப்பணி கர்த்தர் தாமே நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் மே காட் பிளஸ் யூ